வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஹார்ட் ஒர்க் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.3 அதோட கண்டினியூஷன் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே இது இந்த 1.3 வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த யூனிட்டில் இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 1.1 or 2 அந்த எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லேருந்து எக்ஸசைஸை விட அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. மேற் சிந்தனை கணக்குகள் கொடுத்துருப்பாங்க, அதில் செகண்ட் சம் பார்க்கலாம். ஏ என்பவர் 7/4 கிலோமீட்டர் நடக்கிறார், பிறகு 3/5 கிலோமீட்டர் மெதுவாக ஓடுகிறார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, 7/4 கிலோமீட்டர் நடக்கிறாரு, 3/5 கிலோமீட்டர் மெதுவாக ஓடுறாரு எனில் அவர் கடந்த மொத்த தூரத்தை காண்க. மொத்த தூரத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் மெதுவாக ஓடியதை விட கூடுதலாக நடந்த தூரம் எவ்வளவு, அதாவது மெதுவாக ஓடினதை விட கூடுதலாக நடந்த தூரம் எவ்வளவு, அதுதான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏ என்பவர் என்ன பண்ணுறாரு, 7/4 கிலோமீட்டர் நடக்கிறார், பி என்பவர் 3/5 கிலோமீட்டர் மெதுவாக ஓடுகிறார். கடந்த மொத்த தூரத்தை ஃபஸ்ட்டு இந்த மொத்த தூரத்தை கண்டுபிடிக்கணும். மொத்தமாக கண்டுபிடிக்கணும்னா அப்போ என்ன பண்ணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7/4 + 3/5, இங்கே எல்சியம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். 7 × 5 = 35, 3 × 4 = 12. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 47/20. அப்போ கடந்த மொத்த தூரம் வந்து 47/20 கிலோமீட்டர் வந்து கடந்திருக்காங்க. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அவர் மெதுவாக ஓடியதை விட கூடுதலாக நடந்த தூரம், மெதுவாக ஓடினதை விட கூடுதலாக நடந்த தூரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 7/4 கிலோமீட்டர் வந்து நடக்கிறாருன்னு தெரியும், மெதுவாக ஓடியதை விட. அப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை, மெதுவாக நடந்த தூரம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, இது தேவையில்லை. அதனால் அதை என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். அதை மைனஸ் பண்ணோம்னா எல்சியம் எடுத்தால் 20 கிடைக்கும். 7/5 = 35, 3 × 4 = 12. இப்போ இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 23/20 கிலோமீட்டர். அப்போ நடந்து கூடுதலாக நடந்த தூரம் 23/20. இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு வரைபடத்தில் ஒரு அங்குலமானது 120 கிலோமீட்டரை குறிக்கும். ஒரு அங்குலம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, 120 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகரம் ஏ ஆனது பி மற்றும் சி நகரங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு நகரம் ஏ இருக்கு, அந்த ஏ எங்க இருக்கு, பி மற்றும் சி நகரங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது. மேலும் நகரம் ஏயிலிருந்து பி மற்றும் சி ஆகிய இரு நகரங்கள், ஏலிருந்து பி மற்றும் சி ஆகிய இரு நகரங்கள் முறையே இது வந்து 4/1/6 அங்குலமும் இந்த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3/1/3 அங்குலம் சொல்லியிருக்காங்க. தொலைவுகளில் உள்ளன எனில் அவற்றுக்கிடையே உள்ள தொலைவினை காண்க. இந்த இதுக்கிடையே இருக்கிற தொலைவு தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் இது ஃபுல்லாக ஒரு அங்குலமா, அந்த ஒரு அங்குலம் எவ்வளோ, 120 கிலோமீட்டர் குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது 120 ஃபுல்லாக இது குறிக்கும், இது செப்பரேட்டாக, இது செப்பரேட்டாக இது குறிக்கும். ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து அவற்றுக்கிடையே இதுக்கிடையே இருக்கிற மொத்த தொலைவு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. முதல்ல இது செப்பரேட்டாக, இது செப்பரேட்டாக, ஏலேருந்து பிக்கு உள்ள தொலைவு, பிலேருந்து ஏலேருந்து சிக்கு உள்ள தொலைவு, இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4/1/6 + 3/1/3, இதை கலப்பு பின்னமாக இருக்குது, பின்னமாக மாற்றினா 6 × 4 = 24, 25/6 ப்ளஸ் 3 × 3 = 9 + 1 = 10/3. எல்சியம் எடுத்தோம்னா 6 வரும், 25 + 20, ஏன்னா இங்கே வந்து 3 இருக்கா, அதனால் 2 மல்டிப்ளை பண்ணோம்னா மேலே இங்கேயும் 6 ஆகிடும், அப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 45/6, இதை வந்து 3 கேன்சல் பண்ணோம்னா 15/2, 15/2 கிடைக்கும். இப்போ 15/2 நம்மளுக்கு கிடைக்குதா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு அங்குலன்றது இது தனித்தனி அங்குலத்தை ஆட் பண்ணி இது வருது. மொத்தமாக ஒரு அங்குலம் எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க, 120 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு இந்த தனித்தனியாக இந்த கிடைச்ச தொலைவை ஆட் பண்ண கிடைக்கிறத மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ணோம்னா 60 வரும். அப்போது 15 × 6 மல்டிப்ளை பண்ணால் 90, இந்த 0, அப்போது 900 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக.
இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து 1/4 பங்கு கேழ்வரகு அடையின் எடை 120 கிராம் எனில் அதன் 2/3 பங்கின் எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. 1/4 பங்கு கேழ்வரகு அடையின் எடை எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 120 கிராம். இப்போ இதுலேருந்து ஒரு பங்கு அடையின் எடை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 120 இன்ட்டு இந்த 4 ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இது அப்படியே 4 மல்டிப்ளை பண்ணனா இதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 2/3 பங்கு எடையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு பங்கு இதுனா 2/3 பங்குனா 2 சைடும் 2/3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2/3 பங்கு அடையின் எடை இது கேன்சல் பண்ணோம்னா 4 × 3 = 12, அப்போ 40 ஆகிடும். இது 8 × 8 = 32, இப்போ 320 கிராம். இதுதான் 2/3 பங்கு அடையின் எடை நமக்கான ஆன்சர். ரொம்பவே சிம்பிள் தான். அடுத்து பின்வரும் விகிதமுறு எண்களில் மிக பெரிய மிக சிறிய எண்களின் வித்தியாசம் காண்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம இது கொடுத்துருக்க வேல்யூவில் எது பெரிய பெரிய எண் எது சிறிய எண்ணுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எல்சியம் எடுத்துக்கலாமா? இங்கே எல்சியம் எடுத்தோம்னா நம்மளுக்கு இது 3 டிவைட் ஆகுதா, இது 3 டிவைட் ஆகுதா, இதுவும் 3, இதுவும் 3 டிவைட் ஆகுது. இது 3 டிவைட் ஆகுதுன்னா அப்போ பெரிய நம்பர் தான் நம்மளுக்கு எல்சியமாக இருக்கும். அப்போ 36 தான் எல்சியம். அப்போ எல்லா நம்பரையும் வந்து டிவைடரில் 36 மாற்றணும். ஃபஸ்ட்டு -7/12 இது 36 மாற்றணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணலாம்? மேலேயும் கீழையும் 3 மல்டிப்ளை பண்ணலாமா? 7 × 3 = 21 36. அடுத்தது 2/9 இங்கே இதை வந்து 36 டினாமினேட்டரில் கொண்டு வரணும்னா 4 மல்டிப்ளை பண்ணாமா? மேலேயும் கீழையும் அப்போது -8/36. அதே மாதிரி -11/36 இது ஆல்ரெடி 36 இருக்குது, அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து -5/6 இது வந்து 6 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்குமா? அப்போது 5 × 6/6 × 6 அதாவது 6 மேலே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், மிக பெரிய மற்றும் மிக சிறிய எண்களின் வித்தியாசம். மிக பெரிய மற்றும் மிக சிறிய எண்களின் வித்தியாசம் சொல்லியிருக்காங்களா? அப்போது இதில் முதல்ல பெரிய எண்னா ப்ளஸில் இருக்குது, இதுதான் பெரிய எண். ஃபஸ்ட்டு பெரிய எண் அப்புறம் சிறிய எண். 30/36 சிறிய எண் எதுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து ப்ளஸில் இருந்தால் 8 தான் வந்து சிறிய, ஆனால் மைனஸில் இருந்தால் எது பெரிய வேல்யூவோ அதுதான் சிறிய நம்பர். -11 -8 -11 -21 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இதுதான் அந்த என் கோட்டில் பார்த்தோம்னா, அப்போது இந்த இதுதான் நம்மளுக்கு சிறிய வேல்யூ -21/36 இதை வந்து மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ -×- ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ 30/36 +21/36 இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? 51/36 வரும். இது 3 கேன்சல் பண்ணலாமா? 1 × 3 மீதி 2, 7 × 21 = 12. அப்போது பெரிய எண்ணிற்கும் சிறிய எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 17/12. இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து P+2Q = 18 மற்றும் PQ = 40 எனில் 2/P + 1/Q மதிப்பை காண்க. 2/P + 1/Q மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? எல்சியம் எடுத்துக்கலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2Q + P/PQ. இது எப்படி எழுதலாம்? P+2Q/PQ மாற்றி எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. P+2Q வேல்யூ என்ன? 18 சொல்லியிருக்காங்க. PQ வேல்யூ 40. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 9 = 20. அப்போது 2/P + 1/Q வேல்யூ என்ன? 9/20. இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்தது 5x/5
இன்ட்டு 3 3 பை 4 ஈக்குவல் டு 21 சொல்லியிருக்காங்க. எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் இது கலப்பு பின்னமாக இருக்கிறத பின்னமாக மாற்றிக்கலாம். 5 5 25 25 இதை என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம், அதை அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 5 இன்ட்டு 3 4 12 13 14 15 15 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 21. இது மல்டிப்ளிகேஷன் தானே இருக்குது, அப்போ இது வந்து கேன்சல் பண்ணலாம். அதுக்கு முன்னே இங்கே எழுதிக்கலாம், 25 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 15 டிவைடட் பை 20 ஈக்குவல் டு 21. இப்போ இதை 3 கேன்சல் பண்ணோம்னா 5 3 15 7 3 21. அப்போது 25 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 5 ஈக்குவல் டு, இது இந்த சைட் மல்டிப்ளை பண்ணோம்னா 7 2 14 அந்த 0 140 வரும். இப்போ என்ன பண்ணுறோம், இதை கேன்சல் பண்ணி பார்க்கலாமா. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 5 5 2 5 10 2 5 10 மீதி 4 8 5 40 28 வருது. அப்போ 25 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 28. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 28 மைனஸ் 25 ஈக்குவல் டு 3. அப்போ தேர்ஃபோர் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 3 கிடைக்குது தான். இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து, ஒரு எண்ணிற்கும் அதன் 3 2 மடங்கிற்கும் உள்ள வித்தியாசமானது அதன் 5 1 மடங்கை விட 30 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு எண்ணிற்கும் சொல்லியிருக்காங்களா, அந்த எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு எண்ணிற்கும் அதன் 3 2 மடங்கு, 3 2 மடங்குன்னா நம்ம எப்படி எழுதுவோம், 2 பை 3, 3 2 மடங்கு. அப்போ 3 2 மடங்கிற்கும் ஒரு எண்ணிற்கும் அதன் 3 2 மடங்கு இருக்கும்னா இது 2 பை 3 எக்ஸ் எழுதலாமா, உள்ள வித்தியாசமானது அதன் 5 1 மடங்கை விட, 5 1 மடங்குன்னா 30 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்க. இதோட வித்தியாசமானது இதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது 1 5 x 30 இந்த 5 1 மடங்கை விட 30 அதிகம் சொல்லியிருக்காங்க. அப்போ 30 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணணும் அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 3x மைனஸ் எல்சிஎம் எடுக்கிறோம், 3x மைனஸ் 2x டிவைடட் பை 3. இது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 1 பை 5 x ஈக்குவல் டு 30. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா எக்ஸ் பை 3 மைனஸ் எக்ஸ் பை 5 ஈக்குவல் டு 13 கிடைக்கும். அடுத்தது இப்போ இதை எல்சிஎம் எடுத்தோம்னா 5x மைனஸ் 3x இது எல்சிஎம் எடுத்தோம்னா டிவைடட் பை 15 ஈக்குவல் டு 30. இப்போலேருந்து மைனஸ் பண்ணோம்னா 2x டிவைடட் பை 15 ஈக்குவல் டு 30. இது கேன்சல் பண்ணோம்னா 15 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 × 15 225 கிடைக்கும். எக்ஸ் 15² நம்மளுக்கு தெரியல, 225. இதுதான் நமக்கான ஆன்சர். இந்த மாதிரி வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரணுன்னா மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.